ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி காரைக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிற பொருட்கள் வந்து என்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து ரைஸ் ட்ரம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, தேவைப்படுதுங்கிறதுனால நான் இந்த தடவை வந்து ரைஸ் ட்ரம்மில் தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆல் டைப்ஸ் ஆஃப் எல்லா கேஜிலேயுமே ரைஸ் ட்ரம் வாங்கியிருக்கேன். இது வந்து 20 kg கெப்பாசிட்டியில் இந்த ஒன்று தான் இருந்தது. சம்டைம்ஸ் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. அதுலேயும் நல்ல பீஸாக பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் வாஷ் பண்ணி போட்டிருக்கோம். பிஃபோர் வாஷ் நாங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தோம், இப்போ வந்து ஆஃப்டர் வாஷ் போட்டிருக்கோம். வாஷ் பண்ணினதே இதே நான் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பாலிஷிங்லாம் தேவையில்லை. 20 kg கெப்பாசிட்டி. அடுத்தது வந்து இது வந்து ஒரு 12 kg கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே தான் பிடிக்கும். ரொம்ப நல்லாவே இருக்குது கண்டிஷன். இது ஒரு மாடலு. இது வந்து ஒரு பீஸ் தான் இருந்தது. அப்பப்போ வர்றப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நம்ம வந்து வாங்கிக்கிட்டால் தான் வரத்து எல்லாருக்குமே தெரியும், கம்மியாக தான் ஆயிட்டுருக்குங்கிறது. அதனால் நம்ம வரப்போ வாங்கிக்கணும். இது வந்து நான் ஒரு பால் தூக்கு. யூஸ்வலாக நான் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வாங்குவேன். இது வேணுமான்னு கேட்குறப்ப சரி, இதுக்கும் வேணுங்கிறவங்க இருப்பாங்கங்கிறதுனால அதை நான் பீஸாக வாங்கியிருக்கேன். பால் தூக்கு வந்து 12 லிட்டர் பிடிக்கும். இது ஒரு டைப் ஆஃப், இதுவும் ஒரு ரேர் ப்ராடக்ட் தான். ரெண்டு பக்கம் காதோ எதுவுமே இல்லை, சம்பட மாட்டோம். இது வந்து மூடி போட்டு இருக்குது. இது ஒரு 8 kg 9 kg அந்த மாதிரி, ஒரு 10 kg கூட பிடிக்கும். இந்த 10 லிட்டர்ஸ் பால் தூக்கு வந்து நம்ம கோயிலுக்கெலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது டொனேட் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். பால் அபிஷேகத்துக்கு பால் கலெக்ட் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ எல்லா கோயில்லையுமே வந்து பித்தளை இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அது வந்து யூஸ் பண்ணுறாங்க கோயிலில் எல்லாமே அப்படிங்கிறது நானே அங்கேயும் கேள்விப்பட்டேன். சில பேர் அதுக்காகவும் கேட்குறாங்க. இது வந்து ரயில் அடுக்கோட ரைஸ் ட்ரம்மு, ரயில் அடுக்கோட பாத்திரத்தோட. அது ஃபுல்லாக இல்லை, கிடையாது. அதெல்லாம் ரொம்ப வெரி ரேர் ப்ராடக்ட்டு. அப்படியே இருந்தாலும் அதோடய ரேட்டு ஜாஸ்தி. ஸோ இதை ரைஸ் ட்ரம்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோர் தென் 10 kg கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. ஸோ பேஸ்ட் ஆன் த வெயிட் வந்து ரேட்டு டிஃபர் ஆகும். கண்டிஷன் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஈஎம் பூசினதுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரயில் அடுக்கு மாடல் வந்து நம்ம திரும்பி இனிமேல் கேட்டாலுமே அவைலபிலிட்டி கிடைக்கிறது கஷ்டம்தான். இருக்கிறது ரெண்டு இருந்தது, நான் சொல்லி வச்சு இதை வாங்கிட்டேன். 5 kg கெப்பாசிட்டியில் இருந்ததையுமே நான் ரெண்டு இருந்தது, அதையும் நான் வாங்கிட்டேன். கரெக்டாக இதை முடியாச்சு. நான் எப்பயுமே இது வாஷ் பண்ணி பார்த்துருவேன். ஓரளவுக்கு வாஷ் பண்ணிட்டா இதுவே இனஃப்னா அப்படியே விட்டுறது. ஏன்னா நான் வந்து பாலிஷிங்க்கெல்லாம் தேவைப்படுறது கிடையாது. பாலிஷிங் பண்ணுறப்ப ஆன்டிக்கோட அந்த இது போயிடுது அப்படிங்கிறது சில கஸ்டமர் சொல்கிறாங்க. தேவைப்பட்டால் நம்ம வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். அது ஆன்டிக்காகவே பாலிஷ் பண்ணி தரவர் இப்போ வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ திஸ் டைம் நான் வந்து ஒரு பாதி ப்ராடக்ட் பாலிஷ் பண்ணி வாங்கினேன், அது ஆன்டிக்காகவே இருக்குது. என்ன கொஞ்சம் அவர் ரொம்ப டிலே பண்ணுறாரு. கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. சில கஸ்டமருக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும். மீதி ப்ராடக்ட் வந்தவுடனே நான் வந்து டெஸ்பேச் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து இப்போ வந்து இதே ரைஸ் ட்ரம்மே ஆல் கெப்பாசிட்டிஸில் இருக்குது. இது வந்து ஒரு 10-12 கெப்பாசிட்டி இருக்கும். இது மாதிரி வரிசையாக ஆல் கெப்பாசிட்டிஸில் வேணுங்கிறவங்க இது வந்து வாங்கிக்கலாம். எல்லா டின் கோட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மீதி இது எல்லாமே ஒரு 5 kg கெப்பாசிட்டிஸ் தான். ஒரு 2-3 வந்து 5 kg கெப்பாசிட்டிஸில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஒரு 4, இதுவும் 5 kg கெப்பாசிட்டி. பேஸ்ட் ஆன் த வெயிட் வந்து ரேட்டு டிஃபர் ஆகும். ஒரு 200-300 ரூபா டிஃபரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ரேட்டில் வெயிட்டு போட்டு தானே நம்மளுக்கு வந்து ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பீஸ் ரேட்டில் தான் ஒரு கடையிலேயே இது இத்தனை பீஸ் இருந்ததை நான் எல்லாத்தையுமே தான் எடுத்துட்டேன். இனிமே வந்து இருக்குமாங்கிறது தெரியல. இந்த இட்லி பாத்திரத்தை பற்றி சொல்லணுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நான் சொல்லி வச்சு புக் பண்ணி தான் நான் ரெண்டு பேர்த்திட்ட வாங்கியிருக்கேன்.
ரொம்ப நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது கைப்பிடி. மேலே 4 இட்லியும் கீழே 3 இட்லியும், தட்டெல்லாம் ஹெவியாக இருக்குது. இஎம் கண்டிஷன் நல்லாயிருக்கு, ஆன்டிக் பீஸாக இருக்குது, நல்லாவே இருக்குது. பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இஃப் நீடட் தேவைப்பட்டால் பாலிஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு இடத்துல வந்து 4-5 இட்லி பாத்திரத்தை பார்த்தேன், ஆனால் வந்து பிளேட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, குழிவாக இல்லை, நல்லா இல்லை, லைட்டாக இருக்குது. வெளியில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஷோவாக, இது வந்து வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல ஹெவியாகவும் இருக்குது இந்த இட்லி பாத்திரம். அதனால் நான் வந்து சொல்லி வச்சு 2 இடத்துல வந்து 2 இட்லி பானம் வாங்கியிருக்கேன். இன்னொரு இட்லி பாத்திரம் வந்து 3-3 தட்டு இட்லி, அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரேட்டு வாங்கின விலையே ஜாஸ்தி தான், பீஸ் ரேட்டில் தான் இட்லி பாத்திரமெல்லாம் தருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அடுக்கு வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு பெரிய அடுக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு அதை விட சின்னது வேணுங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது. இந்த பீஸ் வந்து நல்லா ஹெவி வெயிட்டு, வெயிட்டானதாக தான் சில பேர் கேட்குறாங்க, லைட் வெயிட்டு தேவையில்லைங்கிறாங்க, அது கரெக்டு தான். இது வந்து புட்டுத்தட்டுமே நல்லா ஹெவியாக தான் இருக்குது. இதெல்லாமே ஒரு பீஸ் ரேட்டில் தான் நான் வாங்கினேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வடசட்டியில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி அடுக்கு வந்து அங்கே ஒரு 3-4 செட்டு இருந்தது, எல்லாமே போயிருச்சு. இது ஒரு செட்டு அவைலபிளாக இருந்தது, அதனால் இந்த ஒரு செட்டை நான் வந்து, இது வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக இருக்குது, சின்ன சைஸாக இருக்குது, ஃப்ரெஷ் அண்ட் அன்யூஸ்டு பீஸாக இருக்குங்கிறதுனால இதை நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சர்விங்க்கு வந்து குழம்பு, அது இது இந்த மாதிரி ரசம், பொரியல் கூட்டெல்லாம் ஒரு லிட்டு போட்டு மூடி நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். டின் கோட்டிங் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை கோயிலுக்கு இந்த மாதிரி அங்கே போய் நம்ம சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் கூட இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவும் இருக்கும் யூசேஜு, பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஒரு ட்ரெடிஷ்னல் குக்கிங்காக இருக்கும். எல்லாத்துலேயுமே 5 பீஸ் இருக்கும், இதில் பாருங்கள் 6 பீஸ் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி இன்னொருத்தர் புக் பண்ணி வச்சுருந்தாரு, ரொம்ப நாள் வரலங்கிறதுனால சரி நீங்கள் கேட்குறீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த பீஸ் வந்து ரொம்ப ரேர் ப்ராடக்ட் தான்ற மாதிரி சொன்னார். அதை கொடுக்குறவரே வந்து ஆல்ரெடி புக்குடு தான், வரலன்றதுனால நான் இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. இது வந்து ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. இது வந்து செஞ்சுருக்கிறது விதத்தை பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக பொருந்துது, ஒன்றை இன்னொன்றுக்குள்ளே மாற்றவே முடியாது, அவ்வளோ அழகாக பிடிச்சி செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு கோலம் மாதிரி, இது வந்து என்ன பர்பஸ்னாலும் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் ஜாமான் அள்ள கொள்ளை மளிகை கடை வச்சுருக்கவங்க கூட இதெல்லாம் உள்ளே அரிசி போட்டு அள்ளுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா ரிச்சாக பாத் டப்பா கப்பாக யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் டைப் வந்து இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி ஓப்பன் மேலே டாப் இது வந்து கிடைக்கிறது கஷ்டம். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து வாங்கியிருக்கேன். இதில் ஒரு அடுக்கு உள்ளவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சேல் ஆயிடுச்சு, அவங்களுக்கே நான் இன்னொரு பீஸ் தேடிட்டுருக்கேன். இது வந்து 2 அடுக்கு, இதை ஸ்டேட்டஸை பார்த்தே வாங்கிட்டாங்க, இது சேல் ஆயிடுச்சு. இருந்தாலும் இது மாதிரி ஐட்டம் வேணுன்றவங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.